என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மான். மானை பார்த்தேன், இந்த மானும் என்னை பார்த்தது. மான் அருகே சென்றேன், என்னை பார்த்ததும் உள்ளே விடுவிட்டது. மான் ஓட, நானும் ஓட, இருவரும் ஓடி வரும் பின்னே. நானும் எத்தனையே மான்களை பார்த்திருக்கின்றேன். இந்த மானை போல ஒரு அறிவு, ஒரு பெருமை, ஒரு சிறப்பான மானை. மாவுடைய பெருமை என்ன, அப்படி அழகு என்ன, நிலை என்ன, உடை என்ன, மெல்லா கொள்ளை கொண்ட மானம்மா, என்ன மெல்லா கொள்ளை கொண்ட மானம்மா, என்ன மெல்லா கொள்ளை கொண்ட மானம்மா, என்று இல்லா புது வசந்தம் என்ன அனுதினமும்
எம்பெருமான் சிவனை வணங்கக்கூடிய ஆளு. சிவனை கும்பிடுறீங்களா? நான் அவர் பிள்ளை முருகனை கும்பிடுறேன். முருகனை கும்பிட்டா உங்கால ஆபரண தங்க மாதிரி கட்டி தங்க மாதிரி ஏனால ஆபரண தங்கற மாதிரி தங்க மாதிரி சீங்களுங்க கட்டி தங்கத்தை வச்சு வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆபரண தங்க தான் நீங்க அணிஞ்சுக்க முடியும். உன்னை நினைக்கிறேனே என்னங்க ஆபரணமா செய்யணும் முன்ன என்ன செய்யறானே கட்டி தங்க செம்பு கலக்கணும். இல்ல வேணும் வேணும் கட்டி தங்க இந்த கட்டி தங்கத்தை ஆபரணமா செய்யறா அந்த என்ன வேணும் கொஞ்சம் செம்பு கலந்தாத்தான் நான் செய்ய முடியும். தோடு மூக்குத்தி நகைன்னு எங்க எந்த பொருள் எடுத்துக்கங்களேன் இன்னைக்கு உலகத்துல கலப்படம்னு ஒண்ணு கலந்தாதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு உயிர் உருவாகணும்னாலே ஆணு ஆணும் சேர்ந்தா உயிர் உருவாகுமா பெண்ணு பெண்ணும் சேர்ந்தா உருவாகுமா? ஒரு உயிர் உற்பத்தி ஆறதுக்கு ஆண் பெண்ணுன்ற கலப்படம் வேணும். கலப்படமே இல்லாம இருக்கிறது தூய்மையான அன்பு மட்டும்தான். அன்பே சிவம் நாங்க அன்பே சிவம் நீங்க சிவனை கும்பிடுறேங்கிறீங்க அன்பே சிவம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அன்பா சொல்லும் பொழுது நீங்க கேட்டிருக்கணுமே என்னங்க யாருக்குமே ஒரு நட்பு இருக்கணும். நட்பு என்ன ராமாயணத்திலே நட்புன்றது கூடுற நட்பு இருக்கு கூடாத நட்பு இருக்கு வேண்டான்ற நட்பு இருக்கு ஆகாத சொல்ல போனா நிறைய இருக்கு நட்புங்கிறது. சரி நட்புன்னு என்னங்கிறங்களே சொல்லுங்களேன். ராமனுக்கும் குகனுக்கும் இருந்தது ஒரு நட்பு. சரி எப்படின்னா ராமன் லட்சுமணன் சீதை மூணு பேர் எங்க போறாங்கன்னா வனவாசம் போறாங்க. அப்படி போகின்ற பொழுது ஒரு பெருங்குண்ட நதி நதியை கடக்கணும் சொல்லி சொல்லி அங்க நிற்கிறாரு. அங்கே குகன் என்பவன் ஒரு ஓடன். இக்கரையில இருந்து அக்கறைக்கு சேர்த்து பலவிதமான படிப்படி செஞ்சானா. அப்பத்தான் சொன்னாரா ராமபிரான் அங்க அண்ணன் மொத்தம் நாலு பேரு ராமன் பரதன் லட்சுமணன் சத்துருக்கு நாலு பேரு அதோடு நெய் ஒருவன் ஐவராக ஏற்றுக்கொண்டானாம் குகனை. கெட்டு போகாது கெடாது தானும் அதோட சேரக்கூடிய பொருளையும் கிடவிடாது. அது மாதிரி நம்மளுடைய நட்பு என்னாலும் கெட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு வலியுறுத்தல் இல்லையா? அதனாலதான் நிறை நீர நீரவர்க்கென்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்புனார் வள்ளுவர். நல்லவங்களோட வச்சுக்கிற பாருங்க உறவு நட்பு அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்குமா. கெட்டவங்களோட வச்சக்கூடிய நட்பு தேய்ந்து கொண்டே அமாவாசை அப்படி நிலவு இல்லாம இருட்டாயிரும் அது மாதிரி ஆயிரமா. அதனால முகநக நட்பது நட்பன்று நட்பல்ல நெஞ்சத்து அகநக நட்பதே நட்புனாங்க. முகத்துக்காக வர்றது நட்பா மனசார உள்ளார்ந்த ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பு வேணும் அதுதான் நட்புண்ணா. சரி மகாபாரதத்திலே கர்ணனுக்கும் துரியோருக்கு இருந்தது ஒரு நட்பு. நட்பு என்ன அங்க தேசத்தை எழுதி கொடுத்தானே நாயனாருக்கும் சிவனுக்கும் நட்பு நாவுக்கரச பெருமானுக்கும் ஞான சம்பந்தருக்கும் நட்பு இந்த மாதிரி நட்பு எடுத்துக்கிட்டா நிறைய சொல்லப்போ நட்புகள் ஆயிரம் இருக்கலாம். ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீராமருக்கும் நட்பு அதே போல இந்த இடத்துல சிவனுக்கும் ராமருக்கும் நட்பு உங்களுக்கும் எனக்கு என்ன நட்பு அப்படின்றது என்னையா நட்பு வந்தோடனே ஒரு பொய்ய சொல்லி மான் இருக்குன்னு என்ன நான் வச்சுக்கிட்டு இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டு நட்பு கொண்டாடுறேன். மூத்த பெருமான் பொய் சொல்றாளா? அந்த முகத்தை அடிக்கடி பார்க்க முடியல அவ்வளவு அதிகமா இருக்கதான் சரியாயி வந்திருக்கேன். ஓயா மத பாக்க சொன்னீங்கன்னா உங்களை காட்டி என்ன குறைஞ்சாலு என்ன சொல்லுங்க உங்களுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? நினைப்பு தான் புலப்ப கிடைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க என்ன பெரிய அலை மாதிரி பேத்துக்கிறீங்க என்ன அலை மாதிரி என்ன போய் சொல்றீங்க என்ன அழகி நான் சொன்னேன்னா உங்களுக்கே தெரியுது நான் அழகா இருக்கேன்னு அதனால நீங்களா அதை வந்து ஏத்துக்க முடியல வேற வழி இல்லாம சொல்லிடுறீங்க. பரவாயில்ல அதான் உண்மை. அழகுன்றது எது? நான் நிறைஞ்ச மனசுக்காரன். பெண்கள் அழகியா வேறு. பெண்களுக்கு அழகு என்ன தெரியுமா? தங்களுடைய கணவனையும் ராஜனா வச்சு தானு ராணியா வாழ்றது. தன்னுடைய கணவனையும் இளவரசனா வச்சு தானு இளவரசியா வாழ்றது. தன்னுடைய கணவனை அடிமையா வச்சிருந்தா தானும் அடிமையோட பொண்டாட்டியா தானே வாழ முடியும். அப்ப பாத்துக்கோங்க ஒரு பெண்ணுக்கு அழகே அதுதான். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விழால் பெண். தன்னை காத்து தன்னுடைய கணவனுடைய புகழை காத்து சொற்காத்து ரொம்ப முக்கியம் அதுதான் வாக்கு. அதையும் காத்து மன உறுதியோடு வாழக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கான்? பெண்களுக்கு தான் இருக்கான். இப்ப பாத்தீங்களா உங்களை மாதிரி ஒரு ஆம்பளை தான் பெண்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும் தெரியும் முதல் நாள் என்ன சம்பவம்? பகல் நேரம் அவர் நெசவு இல்ல இந்த தறி நெய்யணும் இல்லையா அவர் நூல் அப்படி திரிச்சு நெய்ய போறார். அந்த நேரத்துல என்ன பண்றார்? பகல் பொழுது
அப்ப மனைவியை கூப்பிட்டு சரியான வெயில் வெளியே நல்ல வெளிச்சமா இருக்கு, பொண்டாட்டிய கூப்பிட்டு அம்மா தீபம் கொண்டு வாங்குறாரு. பட்ட பகல்ல யாராவது நெருப்பு கேட்பாங்களா, தீபம் எதுக்கு, தேவையில்லை தானே. இப்போ உள்ள பெண்களை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பட்ட பகல உனக்கான கண்ணு பொட்டையா போச்சான்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல, சொன்னது கணவனாச்சே, அமைதியா கொண்டு வந்து சொன்னதை மீறாம வார்த்தை எதிர்த்து பேசாம கொண்டு வந்து கொடுத்தாலாம் இது முதல்ல. அடுத்து பாருங்க, ரெண்டாவது நாள் அந்த சன்னியாசிக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க, பழைய சாதம். பழைய சாதம் அப்படின்னாலும் எப்படி இருக்கும், குளிர்ச்சியா தானே இருக்கும். இவர் என்ன பண்ணிருக்காரு, அம்மா விசிறி எடுத்து சாதத்தை விசிறுன்னு இருக்காரு. பழைய சாதம் சுடுமா, எதுக்கு விசிறி எடுத்து விசிறணும் அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். விசிற சொன்னாலே முதல்ல பைத்தியமாய் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு புருஷனை பார்த்து பெண்ணு கேட்டுருவா மனைவி. ஆனா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல, கணவன் சொல்லிட்டாரே அப்படின்னு விசிறி எடுத்து விசிறினாலாம். இது ரெண்டாவது நாள். மூன்றாவது நாள் பாருங்க, வாசுகின்னு அழைச்சிருக்காரு. அந்த அம்மா கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்திருக்கா. இறைச்சிட்டு இருக்கும்போது இந்த வாளி பாருங்க, வாசுகின்னு அழைச்சோன்னு அப்படியே வாளியை விட்டுட்டா, அந்தரத்திலே நின்றுருக்கு. இந்த அம்மா போயிட்டா. இப்ப உள்ள பெண்கள் நீங்க கூப்பிட்டீங்கன்னு வைங்க, அந்த அம்மா அங்கதான் நிற்கும், வாலிதான் பறந்து வரும். அப்ப பாருங்க, உடனே ஓடி வந்திருக்கா, அந்தரத்துல நின்றுருக்கு. இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு சன்னியாசி சொல்லியிருக்காரு, அப்பா இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிச்சுன்னா இல்லறந்தான் பெருசு துறவரத்தை விட அப்படின்னாராம். இப்ப பாத்துக்கங்க, இல்லால் அப்படின்றவர் ரொம்ப முக்கியம் இல்லையா. காரியேசி தாசி, கரணியேசி மந்திரி, ரூபேசி லக்ஷ்மி, போஜேசி மாதா, சயனேசி வேசியா, சகதர்ம யுக்தம், குலதர்ம பத்னி. காரியேசி தாசினா புத்திமதி சொல்லும் பொழுது மந்திரி மாதிரி இருக்கணும். கரணியேசி லட்சுமி அப்படின்னா உருவத்துல பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், ரூபேசி லட்சுமி அப்படின்னா. அதுக்கடுத்து பாருங்க, போஜேசி மாதா, அந்த உலகத்துல நம்ம யாரு சாப்பாடு போட்டா நமக்கு பிடிக்கும், யாரு சமைச்சா பிடிக்கும், அவங்கவுங்க அம்மா. அப்ப சாப்பாடு பரிமாறும் பொழுது ஒரு தாயை போல, சயனேசி வேசியா படுக்கை அறையில் வேசி போல, சகதர்ம யுக்தா குலதர்ம பத்தினி. இப்படி எல்லாம் ஒரு பெண்ணு நடந்துகிட்டா அதுதான் குலதர்ம பத்தினி பெண்ணா. அதுக்காக அப்படியே அப்படியும் பெண்கள் அருமையான சொல்லுங்க, என்னங்க மனைவி மந்திரியாக மகாலட்சுமியாக ஒரு தாயை போல ஒரு தாசி போல. ஏன்னா எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு எல்லாவது என்ன செஞ்சாலும் மனச்சாட்சி வேணும் இல்லையா. மனச்சாட்சி ஒரு ஊர்ல முருகன் ஒருத்தன் முனியாடி ஒருத்தன், ஆமா ரெண்டு பேரு, முருகன் ஒருத்தன் முனியாடி ஒருத்தன். இதுல இந்த முனியாண்டி என்பவன் கொஞ்சம் அகமானவன், முருகன் என்பவே கொஞ்சம் ஒரு ஊனமான ஆளு. அப்ப ரெண்டு பேருமே விவசாயம் பண்றதுல பெரிய கட்டிக்காரங்க. அப்ப என்னன்னா, முருகன் காட்டை தாண்டிதான் போகணும், முனியாண்டி காடு தண்ணி பாய்ச்சறாங்க. அப்படி காட்டும் பொழுது முனியாண்டி என்ன செய்யறான், அகங்குண்டா இல்லையா, நீ வாடா நான் தண்ணி முத பாய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவன் ஊனமான ஆளு கேட்கல. ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தா மம்பட்டி வச்சு ஒரே அடிச்சுட்டான் அந்த முருகனை. அடிச்சது யாரு, முனியாண்டி. முனியாண்டி தானே அகம்பன ஆளு. ஐயோ, முடவனை மூர்க்கன் அடித்தால் மூர்க்கனை முனிதான் அடிக்க கொள்ளும். சும்மாவா? அப்ப அடிச்சு கொள்ளும் பொழுது சொல்றான், சொன்னானா, அடே இந்த அண்ணாத காட்டுக்குள்ள நீ அடிக்கிற, இந்த பாரு நிலவு, இந்த நிலவு தாண்டா சாய்ச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆளு இறந்து போயிட்டான் வீட்டுக்கு. போனா நாட்கள் ஆயிருச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி பெரிய கட்டில போட்டு சாப்பிட்டு தூங்க, நிலவு பார்த்து சிரிச்சிருக்கேன். யாரு, இந்த முனியாண்டி. பொண்டாட்டி பார்த்தா, என்னடா அவராக சிரிக்கார், என்ன ஏங்க உங்களை தான் இங்க வாங்க, ஏன் சிரிக்கிறிய, என்ன காரணம் அப்படின்னு கேட்க, என்ன செஞ்ச பொண்டாட்டி மேல பாசத்துல, வாமா தண்ணி பாய்ச்ச போனேன், இந்த முருகனை கொண்டது நான் தான், எப்படின்னு கேட்க, அவனை அடிச்சு கொள்ளும் போது என்னாச்சு கடைசிக்கு அவன் வயல இருந்து மனச்சாட்சி சொல்லிச்சா நிலவு. இதெல்லாம் மனச்சாட்சிங்க ஒரு கதை உண்டு. மனச்சாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்து வாழ்ந்தா சொன்ன, மண்டுக்கு புலி மணக்கு முன்னா, எதை எதை பொண்டாட்டி சொல்லணுமோ அதான் சொல்லணும். எல்லா வசதியும் துணி வச்சுக்கங்களேன், அது வேற மாதிரி போயிரு. சாமியார்கிட்ட ஒரு நாலு பேர் போய், ஐயா நியாயம்னா என்ன, அநியாயம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த உலகத்துல நியாயம் அநியாயம்னு எல்லாரும் பேசுறாங்களே,
நியாய செயல்னா ஒரு காரியம் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது, அதுல நியாயம் எது அநியாயம் எதுன்னு எப்படிங்க சொல்றதுன்னு அப்படின்னா அவர் பார்த்தாரு. சரிப்பா உனக்கு வந்து இந்த விளக்கம் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாங்க, உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு விமானம் பறக்குற மாதிரி ஒரு புஷ்பக விமானம், அதுல நாலு பேர்த்தையும் ஏத்திக்கிட்டு மேல பறந்து போறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருப்பா, இங்க வா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அங்க நடக்கிற காட்சியை பார்த்து அதுல எது நியாயம் எது அநியாயம் நீ என்கிட்ட சொல்லணும். யாரெல்லாம் தப்பா சொல்றீங்களோ தப்பா சொல்ற ஒவ்வொரு ஆளையும் இந்த விமானத்துல இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருவேன், அதுவே தள்ளி விட்டுன அந்த விமானமே அப்படின்றாரு. சரிங்க வாங்கன்னு போகணும்னு ஒரு விமானத்துல அந்த சாமியாரை கூட்டிக்கிட்டு இந்த நாலு பேரும் போறாங்க. போனா அங்க காட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு மான், அந்த மானு குட்டியை ஈன்று அப்பதான் குட்டி போட்டிருக்கு, குட்டி போட்ட மானு பசிக்காக இறை தேடி ஒரு இடத்துக்கு வருது. வந்தது ஒரு நீர்ல, அதாவது ஆற்றங்கரையில தண்ணி குடிக்குது. இதை பார்த்துக்கிருந்த ஒரு புலி என்ன பண்ணிருச்சு, இந்த மான் குட்டி நமக்கு இற கிடைச்சிருச்சே அப்படின்னு வேகமா ஓடி அந்த புலி என்ன பண்ணிருச்சு, அப்பதான் குட்டியை ஈன்று வந்திருக்கு மானு. மானை பார்த்து தனக்கு இறை கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்துல புலி மான் அடிச்சு கொன்றுச்சு. மானு குட்டி போட்டு குட்டிக்கு தாயா வந்து அப்பதான் நிக்கிது, இதுக்கு பசினோன்னு இதை அடிச்சு கொன்றுச்சு. இந்த சம்பவம், இந்த சம்பவத்துல நியாயம் எது தர்மம் எது அநியாயம் எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு சாமியார். முதல்ல இருக்கிறவன் சொல்லியிருக்கான், ஐயா அந்த புலி பண்ணது தப்பு, இந்த மான் குட்டி இப்பதான் குட்டியை கண்டு ஈண்டுட்டு வந்திருக்கு, அந்த நேரத்துல போய் மானை கொள்ளலாமா பாருங்க, தப்பு வந்து புலி மேலதான் அப்படின்ட்டு இருக்கான். அப்படின்னு சொன்ன அடுத்த பாருங்க, விமானம் பிடிச்சவனு கீழே தள்ளி விட்டுருச்சு. இவருக்கு ரெண்டாவது ஆளுக்கு பயம், ஐயோ அப்பா இவன் சொன்னதுக்கு இப்படி கீழே தள்ளி விட்டுருச்சே, நம்மளும் அதையே சொன்னோம்னா நம்மளையும் பிடிச்சி தள்ளி விட்டுரும், நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். அவன் என்ன சொல்லியிருக்கான், ஐயா புலி மேல தப்பு இல்லைங்க மான் மேலதான் தப்புன்றீங்க. ஏயா அப்படின்னு இல்லைங்க, மான் குட்டி இன்று வந்திருக்கு மான் மேலதான் தப்பு, ஏன்னு கேளுங்க, அது பண்ணது நியாயம்தான், அதுக்கு பசிச்சிருக்கு சாப்பிட்ருக்கு, இதுல என்ன இருக்கு, மான் மேலதான் தப்பு, மான் குட்டி உடையில இருந்திருக்கணும் எதுக்கு வந்துச்சு. என்ன இவன் உலகத்தை பார்த்தோன்னா விமானம் இவனையும் பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. இப்ப ரெண்டு பேர் போயிட்டா ரெண்டு பேர் தான் விமானத்துல இருக்கான். மூணாவது ஆளு பார்த்தேன், முதல்ல இருக்கிறவன் புடி மேல தப்புன்னா, ரெண்டாவது இருக்கிறவன் மான் மேல தப்புன்னா, ரெண்டு பேர் விழுந்துட்டான், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஐயா புலி மேலையும் தப்பு இல்ல மான் மேலையும் தப்பு இல்லைன்றியான். எப்படா சொல்ல அப்படின்ல, இல்ல அதுக்கு பசிச்சிருக்கு அது சாப்பிட்டுருக்கு, அது தண்ணி குடிக்க வந்திருக்கு அது தெரியாம அதை அடிச்சிருச்சு, அதனால யார் மேலையுமே தப்பு இல்லைன்னு இவனையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருச்சு. நாலாவது ஆளுக்கு பயம் வந்துருச்சு, ஏடா ஒருத்தையும் ஒரு ஒண்ணு மேல தப்பு சொன்னையா அவனு கீழே விழுந்துட்டியா, ரெண்டு பேர் என் மூணு பேருமே விழுந்துட்டாங்களே சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு அப்பதான் அவன் சொன்னானா, ஏங்க எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுங்கன்னுட்டானா. அவனை கொண்டு போய் என்ன பண்ணிருச்சான், பாதுகாப்பா இறக்கி விட்டு வந்துருச்சான். ஜாமியர் சொன்னாரா, இப்ப நியாயம் அநியாயன்றது கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்றதுல இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்புன்னு தீர்ப்பு சொல்றது இல்ல, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டுன்னு கண்டுக்கிறாம எனக்கு தெரியாதுன்றது. ஒருத்தனை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு வைங்களேன், அவன் நடிக்கிறியான்னு இருக்கும். ஏனுங்க நல்லவனை ரொம்ப பேருக்கு பிடிக்காது, நல்லவனை வந்து நாலு நல்லவனுக்கு பிடிச்சா பத்து கெட்டவனுக்கு பிடிக்காது. பாருங்க எல்லாருக்கும் ஒருத்தனை பிடிக்குதுன்னா அவன் எல்லாருக்கிட்டையும் நடிக்கிறான்னு அர்த்தம். நேர்மையான மரங்கள் தானே சீக்கிரம் வெட்டப்படுது. வாழ்க்கையில நேர்மையா இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கோபம் வரதாங்க, பாக்குற அநியாயத்தெல்லாம் முடியாம நேர்மையா ஒரு நேர ஒரு மரம் இருக்கு அப்படின்னா என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கலாமா. எனக்கு தான் இடமும் பொருள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறேன்னு அப்படின்னு ஒரு பக்குவம் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில யாராக இருந்தாலும். அதனால மான் குட்டிங்க வரலன்றதுனால காலெடுத்து நீ நடந்து காலகத்தை தான் அடைந்து காலித்தனா மாத்திரைகள் நடக்கலாகுமா, காவலுக்கு மட்டும் தடி போடலாமா, போங்க 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 புரியுதுங்க.
கிறுக்கனாக இப்படி பாடலாமா? ரெண்டு பேருமே எல்லாத்திலயும் நல்லவனா, எது சொன்னாலும் எது நடந்தாலும் எனக்கு இழுவி என்றால் அது உனக்கு எல்லாத்தையும் சொல்லலாமா? அப்படி என்ன உங்களுக்கு இழுவினா எனக்கு எதுக்கு வருது? நீ யாரு? இவர்மா என்னையா? இவருங்க பார்க்க முடியல, அடிக்கடி பார்க்க சொல்லாத. நெகமும் சதையும் எப்படி இருக்கோ அது போலதான் உன்னை நினைச்சிருக்கேன். யாரு நீங்க? என்னானோ? ஆமா எல்லாம் இருக்கான். என்ன யாருன்னே தெரியாது. நெகம் இங்க பாருங்க, ஊசி முனை ஊசி முனை ஒண்ணு சேருமா? அது மாதிரிதான் நீங்களும் ஊசி பாருங்க. என்ன நெகமும் சதை எப்படி இருக்கு? ஒட்டியேதான் இருக்கு. அது போல இருக்கணும். இது கூட புரியலையே உங்களுக்கு? பாட்டுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் உண்டு, கொள்கை உண்டு, குறிக்கோள் உண்டு. எனக்கு என்ன குறிக்கோள்? உங்களுக்கு என்ன? உன்ன பிடிக்கணும். என்னாலும் இந்த உலகமே போட்டணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்குங்க. நம்பிக்கை சரிங்க. எப்படி உங்க நம்பிக்கை நல்லபடியா அமையட்டும், என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க. அதனாலயா குட்டியாடி வந்தா குட்டியார் தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொல்றோம். இந்த வேடனுக்கு சொந்தம், இந்த வேடனுக்கு சொந்தம். பெட்ட கோழை தப்பி வந்தா, பெட்ட கோழி தப்பி வந்தா, பெட்ட கோழை தப்பி வந்தா, தப்பி வந்தா. கட்டி செவனுக்கு சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா, நீதிப்படி பார்க்க போனா, தனியா மங்களம் நியாயப்படி பார்க்க போனா, தனியா மங்களம் சம்பிரதாயப்படி பார்க்க போனா. இந்த குட்டி, இந்த குட்டி, அழகு குட்டி, அழகு குட்டி, சிவத்த குட்டி, வளர்ந்த குட்டி. சரி, இந்த வேடுவருக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த வல்லரசுக்கு மட்டும்தான் சொல்றான். அண்ணே அண்ணே, அவரேன்னு உங்களை பாடி அப்படியே பாடி. உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை, ஒரு ஆசை உண்டு இருக்கு. நீங்க எல்லாம் உங்களுக்கு என்ன ஆசை? நல்லா பெட்டி வாசிக்கணும், நல்லா பாடணும், மக்கள் மத்தியில நல்லா பெருவான ஆசை. அதே ஒரு நாலு பேருக்கு. சரி, எனக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? மானை பிடிக்க போறேன், மானை பிடிக்க போறேன். சரி, மானை பிடிச்சு சரி தூய் போட்டு வீடு வரை ஓடுவேன். ஓடி போய் சரி வீட்டுல வாங்கி போட்டுருக்க ஒரு அழகான பட்டு மத்த. எவ்வளவுப்பா? 85,500 ரூபாய்க்கு. 85,500 இருக்கானே? ஆமா இருக்கா? இருக்கு. சரி, அந்த அழகான பட்டு மத்தையில அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன், கிழிஞ்ச பாய் தான் இருந்துச்சு. பழைய வீடுப்பா, புது வீட்டுக்கு வந்து பாருங்க. எனக்கு இது நான் படி கவனிக்க வைக்கிறேன். என்னங்க அந்த அழகான பட்டு மத்தியில? சரி, பட்டு மத்தி வாங்க போற அரை மூட மல்லிகை பூ. அரை மூட்டை? அரை மூட. என்னடா இது? ஆமா விக்கிற விலைவாசிக்கு இப்ப உள்ள சூழ்நிலைக்கு மான் குட்டிய கூட்டி போனீங்கன்னா படுத்து தூங்கிடும். அதனால தூங்குமாங்க. யாருக்கும் பட்டியல்லாம்
நீ இவ்வளவு தூரம் என்ன செய்யற ஒத்துக்கிற சரி தீர்மை விழுகாது நான் பேசக்கூடிய பேச்சிலேயே அது ரசனையா என் முகத்தை பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கு கண்ணு தெரியலையா எனக்கா அப்படிதான் கேள்விப்பட்டேன் சொன்னாங்க நீங்க தான் கூட்டிட்டு போறீங்க அப்ப விளக்கு அணைச்சிட்டு சரி ஒரு மூலையில சின்ன சிமிழி விளக்கு சிமிழி விளக்குக்கு மான் முகத்துக்கு அப்படி பல பல பலன் இருக்கு எது இந்த மான் முகம் அதுக்கு பிறகு இந்த மானு நானு எப்படி பேசுவாங்க பேசறல அங்க ஒண்ணு வெச்சுக்கணும் என் முன்னாடி எல்லாம் சொல்றாங்க எனக்கு கோவம் வருது சரியா மானை பத்தி நான் சொல்றேன் ஏ பேசுப்பா உங்களுக்கு என்ன கோவம் வருது பக்கத்துல வராதயா அம்மா தொலைவிலே பார்க்க முடியல பயமா இருக்கா ஏ தர்பா பயப்படுதுப்பா அண்ணே அண்ணே இவ்ளோ ஏடி ஆசை சரி இந்த ஆசையை நம்ம மட்டும் கெடுக்காம இருந்தா இந்த போது எனக்கு இந்த வேடுவருக்கு மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் சொந்தம் அண்ணனுக்கு
தாயே நற்க ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு.
அந்த வேடுவர் எதுக்கு வேங்கை மரமா மாறணும், அந்த வேங்கை மரம் எதுக்கு ஆறு கிளைகளா மாறணும், இந்த ஆறு கிளைகளுக்கும் முருகபெருமானுக்கும் ஒரு ஒற்றுமை. What is this? Yes. Come to the point. ஏடி பெரிய படிச்சிருக்கீங்களா? ஏமா வெள்ளக்கார பரம்பரை. ஏய் சும்மாவே இல்ல, அதுலயே மிதிக்காதயா. படிச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? பொண்ணா கிளாஸ் படிச்சிருக்கீங்க. ஏய் அங்க பாரு, அவர் இங்கிலீஷ் பேச முடியலன்னு வருத்த வர்றாரு. பாரியே கம்புக்குள்ள பாயிண்ட். இப்ப என்ன விவரம்னா, முருகனுக்கு ஆறு முகங்கள், இந்த கிளைக்கும் ஆறு கிளைகள். சரி, இந்த கிளைய வெட்டணும்னா முருகனுடைய முகத்தையே நம்ம அசிங்கப்படுத்துற மாதிரி. ஓ மை காட், செய்ய கூடாது. கூடாது. ஆனா மரத்தை வெட்டிடுவே. வெட்டிடாத. மரத்தை வெட்ட கூடாது. ஏன்? வீட்டுக்கு வீடு மர வளக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளே வெட்டலாமா? இந்த மரத்தை நம்மளே வெட்டலாமா? ஆமா. அதனால மரத்தை வெட்ட கூடாது. வேற என்ன பண்ண போற? அதுக்கு பதிலா உங்க அப்பான வெட்டலாம். ஏய் எங்க அப்பனையா? எங்க அப்பா என்ன பாத்தப்ப பண்ணாரு? உன்னைய வெட்டியா இல்ல, அதுவே எங்க வாத்தியார வெட்டு. நல்லா இருப்ப. ஏவா தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கல்யாணம் நம்மளுக்கு தான். கல்யாணம் யாருக்கு? நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி. அப்பாக்கு? எனக்குமா? நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே. நான் கேக்குறேன், என்ன கேட்க போறீங்க? வாழ்க்கையில நீ இடம் முடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா வரலாறுல இடம் முடிக்கணும். வாழ்க்கையில வரலாறுல இடம் முடிக்கணும்னா நான் சொல்ற விஷயத்த நீ கடைபிடி. என்ன விஷயம்? மகாபாரதம் கேள்விப்பட்டிருப்ப. படிச்சிருக்கேன். இந்த மகாபாரதத்துல அஞ்சு பேத்துக்கு அழியா பத்தினின்னு ஒரு பொம்பளை இருந்திருக்காங்க. பாஞ்சாலி அம்மா. அவங்களுக்கு உண்மையான பேர் என்ன? பாஞ்சாலி கிடையாது. வேற என்ன? அவங்களுக்கு உண்மையான பேர் ஜாலி. ஜாலி அவங்க உண்மையான பேர். அவங்களுக்கு உண்மையான பேர் ஜாலி. சரி, பாஞ்சுக்கு ஹிந்திக்கு மறுபேர் என்ன? ஹிந்திக்கு பாஞ்ச். 1 2 3 4 பாஞ்ச். அந்த பாஞ்சையும் ஜாலியும் சேரு பாஞ்சாலி. அஞ்சு பேர் கூட எப்பொழுதும் ஜாலியா இருக்கிறதுனால அவங்களுக்கு பேர் பாஞ்சாலி. இந்த இடத்துல அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்கு. இந்த ஏழு பேத்து கூட நீ சந்தோஷமா இருந்து சிவஞ்சாலின்னு பேர் வாங்கி. உனக்குலாம் நல்லா இருக்காது. நான் எப்பயுமே ஒருத்தனுக்கு ஒருத்தியா மட்டும்தான் இருப்பேன். எங்கே அந்த முகரக்கட்டையை பார்ப்போம். ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கிற முகரக்கட்டைய பாரு. ஒருத்தனுக்கு ஒருத்தியா மட்டும்தான் நான் இருப்பேன். உன்ன மாதிரி எரும மாட்டு தோல் எல்லாம் சந்தேகமாச்சா இருக்கு. நீ மூடுப்பா. எனக்கு இப்ப நல்ல மூடாதான் இருக்கு. நாளைக்கு உனக்கு எனக்கு திருமணம். எல்லாரும் பண்ற மாதிரி திருமணம் நம்ம பண்ண கூடாது. வேற எப்படி பண்ண போகிறோம்? புதுமை புரட்சியா இருக்கணும். புதுமை புரட்சினா எப்படி? வந்து விட்டார் தாத்தா. வந்துட்டார். இருக்கோ இடத்தை விட்டு எல்லாரும் இடம் தேடி தாத்தா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் சேர்ந்து எங்கெங்கோ அடைகின்றான் ஞானத்தங்கமே. அவர் ஏது மறியாதடி ஞானத்தங்கமே. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஏத்தி மங்களம் உண்டாகட்டும். நல்லபடி ஆகட்டும். ஆமா, யார் நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கூறுங்கள் பார்ப்போம். நான் காசில இருந்து வர்றேன். காசில இருந்து புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடி. சரி, நீ குமரிதி தாடலாம். குமரிதி தொப்பு வைக்கும் காலங்காத்தால் அதை போய் குடிக்க வந்திருக்காரு. நீ போடி பெரிய மனுஷன். நான் சொல்லுவது கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி போகாம இங்க வந்த வரும் வழியில வர்ற வழியில நீ எதுக்கு உங்க அப்பா நம்பிராசனை பார்த்தேன். நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள வந்துக்கலாம்ல. வள்ளிய பக்கணுமாடா? வேற தாத்தா. ஆமா நல்லா இருக்கீல. இவர் என்ன தாத்தா? நல்லா இருக்கீ. ஆமா தாத்தா சொல்லுங்க. என்ன வேணும்? நான் காசில இருந்து வர்றேன். சரி, புண்ணிய நதி எல்லாம் நீராடி. புண்ணிய நதி இன்னைக்கு கன்னியாகுமரி வர்றதுல பசி எனக்கு. அதனால அமுதீது இங்கே புசிக்கே கிடையாது.
சில்லி நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்க, தலவாழை இலை போட்டு விருந்து வச்சிருக்கோம், வந்திருக்கிறது குளத்துக்குள்ள இங்க தேனும் திணைமாவும் இருக்கு. தேனும் திணைமாவும் இருக்கு. ஆமா காலையில வா, உன் கையில ஊத்தி, கையில ஊத்துறேன். எப்படி நக்குவ காலையில? எப்படி அங்கிட்டு வாடா. ராஜகுமாரன் மாதிரி சாப்பிடுறோம், ராஜா மாதிரி சாரி. ராத்திரி நேரம் திருட்டு போய் மாதிரி சாப்பிடுவோம். எப்படி சொல்ற? காலையில ராஜகுமாரன் மாதிரி, காலையில ஒரு அதிகாலையில ஒரு 6 மணிக்கு கருக்கின நேரம் அவளை நக்கணும். அவ்வளவு மத்தியான நேரம் என்ன நீங்க நீ குடுத்த எனக்கு ஆஜதி. ஆதி அந்த முகம் எவ்வளவு அழகா இருக்கு. தாத்தா அழகா இருக்கானே, பள்ளி கொலகேசர் உள்ள போதே நான் என்ன செய்வேன்? ஏன்னு தாத்தாவுக்கு தேனும் தினமாவும் குடுத்து சுனையில தண்ணியை குடிக்க வைக்க சொன்ன பிடிச்சி தள்ளி விட்டீங்களா? எங்க தள்ளி விட்டேன் தாத்தா? இலகிலோ இலிலிலோ இலகிலோ இலிலிலோ சிங்க வந்தா பங்கப்படுத்திடுவோம், புலி வந்தா சிங்கம் வந்தா எங்க தாத்தா விட்டு சங்கம் கடிக்க வைப்பேன்.
ஒரு பெரிய மிருகம் இருக்கு. பெரிய மிருகமா? அந்த மிருகத்துக்கு நாலு கால் இருக்கு. எல்லா மிருகத்துக்கும் பெரும்பாலும் நாலு கால் தான் இருக்கும். சொல்லிடுவேன். என்னை கல்யாணம் போ சொல்லுங்க. நான் சொல்றேன் யானையை போய் சொல்லட்டுமா? போ சொல்லுங்க. யானை போ போ போயிடுச்சா? ஏச்சு புட்டோமே தாத்தா, ஏச்சு புட்டோமே. நான் கேக்குறேன், நீ என்ன சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கியா? அப்படி இல்ல, யானை கூப்பிட்டா வருது போனா போகுது. நான் கூப்பிட்டா வரும். இந்த குன்கி படம் எடுத்தது நீயா? நான் சும்மா கட்டி சொன்னேன், அவனை கட்டிக்க மாட்டேனே. நானும் சும்மா சொன்னே. ஐயோ போச்சு, வேணாம் வேணாம் வேணாம். நான் சொல்ற மாதிரி கேளு. எப்படி? முருகின் மீது ஆணையாக நான் வணங்கும் என் குலதெய்வ முருகப்பெருமான் மீது ஆணையாக சத்தியமாக கிழவனாகிய தாங்களை, ஐயோ வேணாம், கிழவனாகிய தாங்களை திருமணம் பண்ணிக் கொள்கிறேன். திருமணம் செய்து கொள்கிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். வள்ளி, என்ன கல்யாணம் முடிச்சு மாட்டேன் தாத்தா. அழகையா பாவம், உன்னை கல்யாணம் பண்ணி போதும். அஞ்சலியா மீள தாளம் கேட்கும் பாலகிரி வருக வருது என்று பின் பார்க்க வருவேன். நான் அந்த கிழவனை பார்த்தேன், வித்தியாசமான தாத்தா. மண்டை முடி நெரிச்சிருக்கு, தாடி முடி நெரிச்சிருக்கு, ஆனா புருவ முடியும் கண்ணு முடியும் மட்டும் நெரிக்கல. அதுலயும் தெரிஞ்சிருச்சு அதே பாத்துட்டேன். என்ன முகத்தை? அதனால எந்த குறை இருந்தாலும் கந்தன் சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சீரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சீரும் நாள் பார்க்க சொல்லடி. இவரோடும் நாள் பேச வார்த்தை நடனம் புரியுது முருகா.
பலகிலம் கதிரில் முந்தன் காட்சி தெரியுது நீல கடலகள் மயில் எழுந்து நடனம் புரியுது கலையாகுது நதையாகுது கதியாகுது காலையிலம் கதிரில் முந்தன் காட்சி தெரியுது மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னது அந்த கோலங்கண்டு உள்ளம் கொள்ளை பூவை கொள்ளது நடனம் புரியுது கலையாத தீர்நதியாகுது கதையாகுது வாழ்க்கைக்கு உதவிய முதல் மனைவி உலக மக்கள் ஏற்றுக்கணும் அதனால வள்ளி தேவயானை தேவ சமீர சுப்பிரமணியராக காட்சி வள்ளி தேவயானை அழைக்கணும் வலது பக்கம் இடம் வேணும் முதல் மனைவி தேவையான இருக்கின்றால் இருக்கும் பொழுது உனக்கு இரண்டாம் தரம் முடியும் ஐயா என்ன விளையாடுறீரா அதெல்லாம் முடியாது ஐயோ இந்த சுவாமி எனக்கு இப்பதான் ஆதரவா பேசியிருக்க வள்ளி தேவையான என்று உலகத்தாரர்கள் அழைக்கணும் ஆகவே ஆகாது பாருங்க சுவாமி சொல்றதை கேளுங்க பெரியவாசு கேக்குறேன் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வள்ளியை மனம் கொண்டால் தான் எனக்கு பெருமை என்ன செய்வோம் முதல் மனைவி தேவையான இருக்கின்றால் அவள் இருக்கும் பொழுது உனக்கு முதல் தரம் கொடுக்க முடியாது அப்படியெல்லாம் விட்ட முடியாது நான் தான் முதலில் இருக்கணும் பள்ளியை பார்த்து நீங்க தான் உங்களுடைய தலைமையில சொல்லுங்க சுவாமி கட்டி கட்டுறது நீங்க தானே இன்று முதல் என்றும் வள்ளி தீவானை வள்ளி தீவானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள் கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மகிழ் விளையாடும் பழமுதிர் சோலை மகிழ் விளையாடும் பழமுதிர் சோலை முருகா அறுவரை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாச்சு படை தனிதே பருமுருகா முருகா அறுவரை வீடு கொண்ட திருமுருகா முருகா கந்தனுக்கு அரோகரா கணம்பனுக்கு அரோகரா நாடகத்தை இதுகளை